ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பலாக்கா பிரியாணி எப்படி பண்ண போகிறோம், சைவத்தில் சாத்வீகமாக எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி, தக்காளி, வெங்காயம், நான் கொஞ்சமாக நானாவே கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வெங்காயம், இஞ்சி வெங்காயத்தை மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி. ஓகே, இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் கடாயில் வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். ஓகே, போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காவை எடுத்து இதில் வதக்க போகிறேன். எந்த மசாலாவும் கிடையாது, எல்லோரும் இதில் மசாலாலாம் போட்டு வதக்குறாங்க. நான் ஜஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுட்டு டைரெக்டாக பலாக்கா போட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இப்போ நான் வந்து வாங்கலியில் இது எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி, எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரே ஒரு 2 நேரங்கள் லவங்கம், ஒரு நட்சத்திர பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கேன், காஷ்யோ போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் ஆனியன் போடுறேன். இது கூட இந்த இஞ்சி வந்து இஞ்சி வெங்காயம் போட்டு அது கொஞ்சமாக
போட போகிறேன். பண்ணாலும் இப்போ
இப்போ இதை என்ன பண்ணுறது, ஃபுல்லாக ரைஸ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், தேவையான அளவு தண்ணி இன்னும் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டு போகிறேன். இது வந்து சுட தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் 3 கிளாஸ் அரிசி வச்சுக்கோங்க, 5.5 கிளாஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு நான் வந்து வேட்டரெல்லாம் போடாமல் ஜஸ்ட் அப்படியே மூடியை டைட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். பிரியாணி ரெடியாக இருக்குது, சாம்பார் பிரியாணி. ஸோ இதில் கொத்தமல்லி புதினா இது மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பலாக்கா வச்சு எப்படி சாப்பிட்டு